மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷ் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக பங்களாதேஷுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது அப்துல் ஹமீத் அவர்களினால் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இதன்போது 21 துப்பாக்கி வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. பங்களாதேஷின் வெளிவகார அமைச்சர், நிதியமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சிலரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விமான நிலையத்தில் வரவேற்றனர். வெளிவகார அமைச்சர் ரவி கருணநாயக்க, ராஜாங்க அமைச்சர் மொஹான் லால் கிரேரு, வசந்த அலுவிகார, பிரதி அமைச்சர் லசந்த அலஹியவன், நிஷாந்த முத்துஹெட்டிகம உள்ளிட்டோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் 1972 ஆண்டு ஆரம்பமாகியதுடன் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே ஜனாதிபதியின் பங்களாதேஷ் விஜயத்தின் நோக்கம்.